தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. குறைந்த விலையிலான கொரோனா பரிசோதனை முறையை கண்டறிய ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தல். ஜிஎஸ்டி இழப்பீட்டுக்காக 110,000 கோடி ரூபாய் கடன் பெற்று மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று கூறியதாக தவறான தகவல் பரப்புகிறது பாகிஸ்தான். மத்திய வெளியுறவு அமைச்சகம் குற்றச்சாட்டு. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. இணையதளங்களில் அறிந்து கொள்ள தேசிய தேர்வு முகமை ஏற்பாடு. மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் பாதிப்பு. தெலங்கானாவில் 5,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தகவல். சிறப்பு அந்தஸ்து தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய விவகாரம். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சி வி சண்முகம் தகவல்.